ஹலோ, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டிசைன் ஆஃப் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அதோட ரே டயக்ராம் எப்படி டிரா பண்ணலாம், கைனமேட்டிக் டயக்ராம் எப்படி டிரா பண்ணலாம், அண்ட் தென் நம்பர் ஆஃப் டீத் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு தி ப்ராப்ளம். டிசைன் த லே அவுட் ஆஃப் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஃபார் லேத். தி மினிமம் அண்ட் மேக்சிமம் ஸ்பீட் ஆர் 100 ஆர்பிஎம் அண்ட் 1200 ஆர்பிஎம். And the power is 5 kilowatt from 1440 RPM. Draw the speed and kinematic diagram and also calculate the number of teeth. So, சம்மல் என்ன குத்துக்காங்க அப்படினா, நமக்கு 12 speed gearbox, 12 different speeds குடுக்குற gearbox design பண்ணா சொல்லிருக்காங்க. அதோட minimum speed என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 100 RPM னும், அதோட மேக்சிமம் ஸ்பீட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா 1200 ஆர்பிஎம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கியர் பாக்ஸ்க்கு இன்புட்டாக கொடுக்கக்கூடிய மோட்டாரோட ஸ்பீடு, இன்புட் ஸ்பீட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1440 ஆர்பிஎம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்பீட் டயக்ராம், கைனமெட்டிக் டயக்ராம் அண்ட் நம்பர் ஆஃப் டீத் கால்குலேஷன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, கால்குலேஷன் ஆஃப் ப்ராக்ரஷன் ரேஷியோ. ப்ராக்ரஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கியர் பாக்ஸ்க்கு 12 ஸ்பீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ முதல் ஸ்பீடு வந்து சம்மில் வந்து மினிமம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 ஆர்பிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த முதல் ஸ்பீடு இன்ட்டு ப்ராக்ரஷன் ரேஷியோ போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ரெண்டாவது ஸ்பீடாக இருக்கும். மூணாவது ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னா N3 = ரெண்டாவது ஸ்பீடு இன்ட்டு ப்ராக்ரஷன் ரேஷியோவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மல்டிப்ளை ஆகிற அந்த ஃபேக்டருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ராக்ரஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராக்ரஷன் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, 5 = மேக்சிமம் ஸ்பீட் டிவைடட் பை மினிமம் ஸ்பீட் பவர் ஆஃப் 1/Z - 1. அதாவது சம்ல உங்களுக்கு மேக்சிமம் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1200 ஆர்பிஎம் சொல்லியிருக்காங்க, அண்ட் மினிமம் ஸ்பீட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இசட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இசட்டுங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ். ஸோ நமக்கு 12 ஸ்பீட்ஸ் கியர் பாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால Z = 12. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ப்ராக்ரஷன் ரேஷியோ 5 = என்ன வருது அப்படின்னா 1.25 கிடைக்குது. இந்த 5 வேல்யூவை தூக்கிட்டு போய் டிசைன் டேட்டா புக், பிஎஸ்டி டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.20 நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, போய் வெரிஃபை பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸை வந்து நான் எடுத்துக்கலாம். அதை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 7.20 PSG design data book page number 7.20 there are 4 different columns. R5 அப்படின ஒரு காலம் இருக்கும், R5, R10, R20 and R40, 4 different columns are there. R5 எதை மீன் பண்ணுது அப்படின்னா, 5 value 1.6 க்கும், R10ங்கிறது 5 value 1.25, R20ங்கிறது 5 value 1.12, R40ங்கிறது 5 value 1.06. ஸோ 4 டிஃப்ரெண்ட் ப்ராக்ரஸ் அண்ட் ரேஷியோஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸை வந்து பேஜ் நம்பர் 7.20 கொடுத்துருப்பாங்க. நமக்கு ரீச் ஆகுற ஸ்பீட் என்ன அப்படின்னா 5 = 1.25. அது எந்த காலமில் இருக்குது அப்படின்னா R10 காலமில் இருக்குது. ஸோ R10 காலமில் இருக்குது, அதை நான் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மினிமம் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் என்ன அப்படின்னா 100 RPM. ஸோ காலம் லெவலில் டெசிமலை கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை, இல்லை 1.1 கொடுத்துருப்பாங்க, 1 எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு 100 ஆர்பிஎம் அப்படின்னா 1.00 என்ன எடுத்துக்கோங்க, 100 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 1.25 125 ஆர்பிஎம் எடுத்துக்க வேண்டியதான். தென் 160, 200. ஸோ 160 ஆர்பிஎம், 200 ஆர்பிஎம், நெக்ஸ்ட் 1 250, தென் 315, நெக்ஸ்ட் 1 400, 500, 630, 800, 1000. 11 இருந்துச்சு, 12 ஸ்பீட் நமக்கு வேணும். அதாவது ஒரு காலமை 1 ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். அப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து வரும்போது லாஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் ரோவும் சேம் தான், அதை கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ 1000 முடிச்சிருக்கீங்க, மறுபடியும் சரி 1000 முடிச்சிருக்கீங்க, மறுபடியும் மேலே வரீங்க அப்படின்னா 1000 தான் ஆரம்பிக்கும். 1250. ஸோ 12th ஸ்பீட் என்ன அப்படின்னா 1250. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் காலம் ரீட் பண்ணும்போது ஹண்ட்ரட்ஸில் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே செகண்ட் டைம் வரும்போது 1000 வரும், தேர்ட் டைமில் வரும்போது 10,000 வரும்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா செகண்ட் டைம் வரும்போது 12.5 அப்படி வரும், தேர்ட் டைம் வரும்போது 100, 125, ஃபோர்த் டைம் வரும்போது 1000, 1250 இந்த மாதிரி ஸ்பீட் வரும். ஸோ கீழே 1000 போட்டீங்க மறுபடியும் உங்களுக்கு 1000 தான் இருக்குது. ஸோ அகைன் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 1000 அப்படின்னு போடக்கூடாது, ஃபர்ஸ்ட் ரோவும் லாஸ்ட் ரோவும் சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா 1250 ஆர்பிஎம். ஸோ தீஸ் ஆர் தி 12 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வி கேன் கெட் ஃப்ரம் பிஎச்எல் 7.20 ஃபார் த ப்ரோக்ரஷன் ரேஷியோ 5 = 1.25. இதுக்கப்புறம் ஹவு வி கேன் ஃபார்ம் தி ஸ்ட்ரக்சர். ஒரு கியர் பாக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, இப்போ 6-speed கியர் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், 6 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 3 அப்படின்னு எழுதலாம், அப்படி இல்லை அப்படின்னா 3 × 2 அப்படின்னு எழுதலாம். இதே 9-speed கியர் பாக்ஸ் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 3. அப்போ 12-speed கியர் பாக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 = 3 × 4 இப்படி எழுதலாம். பட் இந்த ஸ்டேஜஸ் பிரிக்கும் போது ஒரு ஸ்டேஜ் வந்து 3 விட அதிகமாக போயிடக்கூடாது. இதில் 4 வந்துருச்சா, அப்போ நம்ம 3 × 4 போடாமல் எப்படி போடலாம் அப்படின்னா 3 × 2 × 2, அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேக்ஸிமம் 3 gears வச்சுக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ 3 × 2 × 2 போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 2 × 2 × 3 இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேஜஸ் பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சம்க்கு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 12-speed கியர் பாக்ஸ் இருக்கு. ஸோ 12-speed கியர் பாக்ஸுக்கு எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. 12 speeds = ஸ்ட்ரக்சர் நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 2 × 2 × 3 அப்படி பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 stages, இது ஸ்டேஜ் நம்பர் 1, இது ஸ்டேஜ் நம்பர் 2, இது ஸ்டேஜ் நம்பர் 3. முதல் ஸ்டேஜுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மோட்டாரை கனெக்ட் பண்ணுவேன். ஃபைனல் ஸ்டேஜை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெஷின் கூட போய் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ மோட்டாரை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா 1 input கொடுக்குறீங்க. அதாவது இந்த ஸ்டேஜஸில் பிராக்கெட் உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா இன்புட், பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது என்ன அப்படின்னா அவுட்புட். ஸோ ஒரு முதல் ஸ்டேஜில் மோட்டார் தான் இன்புட்டாக கொடுக்குறீங்க. ஸோ 1 input கொடுக்குறீங்க. ஸோ 1 input அதுலேருந்து உங்களுக்கு எத்தனை அவுட்புட் கிடைக்குது, 2 output கிடைக்குது. ஸோ 1 input × 2 output = 2 outputs. ஸோ இந்த 2 output என்ன பண்றீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறீங்க. இப்போ என்ன அப்படின்னா 2 inputs and 2 outputs, ஸோ டோட்டலி 4 outputs. ஸோ 4 outputs என்ன பண்றீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறீங்க. 4 இப்போ 3 outputs, 4 inputs = 12 outputs. இப்போ என்ன பண்ணிடுவோம், 12 outputs வந்து உங்களுக்கு மெஷினுக்கு போயிடும். ஸோ 1 input கொடுத்தீங்க அப்படின்னா 1 inputலேருந்து முதல் ஸ்டேஜுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 outputஆக வெளியே வருது. அப்புறம் அந்த 2 outputஐ இன்புட்டாக கொடுக்கும்போது 4 outputஆக வெளியே வருது. அந்த 4 outputஐ இன்புட்டாக கொடுக்கும்போது 12 output உங்களுக்கு என்ன கிடைக்குது, வெளியே கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ரைட் தி ஸ்ட்ரக்சர். ஸோ 12-speed கியர் பாக்ஸ் என்ன பண்ணுவீங்க, 2 × 1, 2 × 2, 3 × 4. அது 1 × 2னா 2 கிடைக்குதா, 2 இன்புட்டாக கொடுத்துருவீங்க. தென் 2 × 2, 4 கிடைக்குதா, அந்த 4 என்ன பண்ணுவீங்க, இன்புட்டாக கொடுத்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் வி நீட் டு ட்ரா கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு செட்டப் ஆஃப் கியர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஸ்டேஜ் நம்பர் 1, இது ஸ்டேஜ் நம்பர் 2, இது ஸ்டேஜ் நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்கேன், சரிங்களா. இப்போ ஸ்டேஜ் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா 2-1, அதாவது 1 input கொடுக்குறீங்க, 2 outputஐ வெளியெடுக்கிறீங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டேஜ் 1க்கு 1 input கொடுக்க போகிறேன். அந்த 1 input என்ன அப்படின்னா நான் கனெக்ட் பண்ண போகிறேன் எலக்ட்ரிக் மோட்டார் தான் என்ன அப்படின்னா அந்த 1 input. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 1 input உள்ளே கொடுத்தாச்சு. ஸோ நான் இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 output வெளியெடுக்கணும். ஸோ 2 output வெளியெடுக்கணும் அப்படின்னா நான் இது கூட 2 gears கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், 2 gears கனெக்ட் பண்ணிட்டேன். கியர் பண்ணீங்க அப்படின்னா கியருக்கு மெஷ் ஆகிற அதோட பேரை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கணும். ஸோ பெரிய கியருக்கு சின்ன கியர் பேரு, சின்ன கியருக்கு பெரிய கியர் பேர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும், டிசைன் பண்ணிடணும். ஸோ கியர் நம்பர் 1 அதுக்கு பேர் ஆகிற கியர் நம்பர் 2, கியர் நம்பர் 3 அதுக்கு பேர் ஆகிற கியர் நம்பர் 4, சரிங்களா. ஸோ 1 input கொடுத்துட்டீங்க, 1 input கொடுத்துட்டு என்ன பண்ணியாச்சு, 2 output வெளியே எடுத்தாச்சு.
இப்போ அடுத்த ஷாஃப்ட்டுக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஷாஃப்ட்டுக்கு ரெண்டு இன்புட் கொடுக்கணும், ரெண்டு அவுட்புட் வெளியெடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இன்புட்டு இங்கே ஒரு இன்புட்டு, ரெண்டு இன்புட் என்ன பண்ணியாச்சு அடுத்த ஷாஃப்ட்டுக்கு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டு அவுட்புட்டை வெளியெடுக்கணும். ரெண்டு அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ரெண்டு கியரை அட்டாச் பண்ணுவீங்க, கியர் நம்பர் 1 அண்ட் கியர் நம்பர் 2. அதுக்கு பேர், பெரிய கியருக்கு சின்ன கியர் பேர், சின்ன கியருக்கு பெரிய கியர் பேர். அட் அ டைம்ல ஒரு கியர் தான் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெஷ் ஆகிருக்க மாதிரி என்ன பண்ணணும், டயக்ராம்ல டிரா பண்ணணும். ரெண்டு கியரும் மெஷ் ஆகிற மாதிரி டிரா பண்ணக்கூடாது. அட் அ டைம்ல ஒரு கியர் மெஷ் ஆயிருக்கும், இன்னொரு கியர் மெஷ் ஆகிற மாதிரி இருக்கும். நேம் வைக்கிற அப்படின்னா 4 வரைக்கும் முடிஞ்சு போச்சு, கியர் நம்பர் 5 அதோட மேட்டிங் 6, நெக்ஸ்ட் 7 அதோட மேட்டிங் என்ன அப்படின்னா 8. ஸோ இந்த மாதிரி நேம் வச்சுக்கோங்க. 1 வச்சிங்க அப்படின்னா அதோட மேட்டு தான் 2 இருக்கணும், 3 அதோட மேட் வந்து 4 இருக்கணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆட் நம்பர் எல்லாமே இன்புட், ஈவன் நம்பர் எல்லாமே அவுட்புட். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4 கியரை இன்புட்டாக கொடுக்கணும், 3 கியரை அவுட்புட்டாக எடுக்கணும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டே ரெண்டு கியர் தான் என்ன வந்திருக்கு, இன்புட்டாக வந்திருக்கு. ஆனால் ஆல்ரெடி ஒரு ரெண்டு இன்புட் உள்ளே வந்துருச்சு, இப்போ ஒரு ரெண்டு இன்புட் வந்திருக்கு. ஸோ 2+2 டோட்டலாக எத்தனை வந்துருச்சு, 4 இன்புட் வந்து உள்ளே போயிருச்சு. இப்போ எத்தனை அவுட்புட் வெளியே எடுக்கணும் அப்படின்னா 3 அவுட்புட் வெளியே எடுக்கணும். அப்போ 3 கியரை நான் அட்டாச் பண்ணணும் இந்த ஷாஃப்ட்டில். ஸோ பெரிய கியர் 1, சின்ன கியர் 1, தென் மீடியம் சைஸ் கியர் 1, 3 கியர் அட்டாச் பண்ணிட்டா இந்த மாதிரி, அதாவது மிடில் பெரிய கியரும் ரைட் சைட் சிறுசும் லெஃப்ட் சைடில் மீடியம் சைஸ் கியரும் அட்டாச் பண்ணுங்க. அதுக்கு ஈக்குவலான பேர், பெரிய கியருக்கு சின்ன கியர் பேர், சின்ன கியருக்கு பெரிய கியர் பேர், மீடியம் சைஸ் கியருக்கு மீடியம் சைஸ் கியர் பேர். இதுக்கு நேம் வைக்கிறீங்க அப்படின்னா 8 வரைக்கும் முடிஞ்சு போச்சு, 9, 10, 11 அதோட மேட் வந்து 12, 13 அதோட மேட் வந்து என்ன அப்படின்னா 14. ஸோ 14 நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் கியர்ஸ் ஆர் நெசசரி டு கெட் 12 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ். 12 அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கியர் தேவைப்படுது, இண்டிவிஜுவல் கியரே 14 கியர் தேவைப்படுது. தென் ஃபைனலாக என்ன பண்ணுவீங்க, அவுட்புட் ஷாஃப்ட்லேருந்து அவுட்புட் ஸ்பெண்டில் எடுத்துருவீங்க. சரிங்களா, இப்போ முதல்ல இருக்க ஷாஃப்ட், அதாவது நீங்கள் மோட்டார் கனெக்ட் பண்ணுற ஷாஃப்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்புட் ஷாஃப்ட்ன்பாங்க. ஃபைனலாக எடுக்க போகிற ஷாஃப்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுட்புட் ஷாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்பிட்வீனில் இருக்க இந்த ரெண்டு ஷாஃப்டையும் இன்டர்மிட்டன்ட் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ திஸ் இஸ் ஹவு த டயக்ராம் வில் லுக் லைக். ஸோ கியர் நம்பர்ஸு, ஷாஃப்டோட நேமு, ஸ்டேஜஸு, இது எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் ஆகிருக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா கைனமேட்டிக் டயக்ராம் ஃபார் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரே டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ரே டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, ரே டயக்ராம் ட்ரா பண்ணும்போது எத்தனை ஸ்டேஜ் இருக்கோ அத்தனை காலம் பிரிக்கணும். அதாவது இப்போ பாருங்க அப்படின்னா எனக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் நம்பர் 1, ஸ்டேஜ் நம்பர் 2 அண்ட் ஸ்டேஜ் நம்பர் 3. ஸோ 3 காலம் பிரிச்சிருக்கேன். தென் அதில் உள்ள ஹரிசாண்டல் லைன், 12 ஸ்பீட்ஸ் இருக்குது அப்படின்னா 12 லைன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ட்ரா பண்ணிருக்கணும். 12 பாக்ஸ் கிடையாது, 12 லைன்ஸ். பாட்டமில் 100 ஆரம்பிக்கணும், டாப்பில் வந்து 150 ஆர்பிஎம்ல முடிக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சால்வ் பண்ணலாம். பட் தேர்ட் ஸ்டேஜை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், செகண்ட் ஸ்டேஜை செகண்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை தேர்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா 3, 4. இதை எப்படி ஞாபகம் வச்சுங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் உள்ளே இருக்க 4 வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா கேப்பை மீன் பண்ணுது. இது வந்து ஒரு பிளைண்ட் மெத்தட் தான், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கேப்பு, 3 என்ன அப்படின்னா நம்ம வைக்க போகிற பாயிண்ட். சரிங்களா, இப்படி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரே டயக்ராம் ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 பாயிண்ட் வைக்கணும், 3 பாயிண்ட்டுக்கும் கேப் என்ன இருக்கணும் அப்படின்னா 4 கேப் இருக்கணும். ஸோ முதல்ல நான் பாட்டம்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 100 ஆர்பிஎம், அது முதல் பாயிண்ட் வச்சாச்சு. கேப் எத்தனை மெயின்டைன் பண்ணும், 4 கேப் மெயின்டைன் பண்ணும், 1, 2, 3, 4 கேப் மெயின்டைன் பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்த பாயிண்ட், அப்புறம் 1, 2, 3, 4 அடுத்த பாயிண்ட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 பாயிண்ட் வச்சிருக்கேன், 3 பாயிண்ட்டுக்கும் பாட்டம்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், 4 கேப்பு. முதல்ல ஒரு பாயிண்ட்டு, அடுத்து 4 கேப்பு, அடுத்து ஒரு பாயிண்ட்டு, அடுத்து 4 கேப்பு, அடுத்து ஒரு பாயிண்ட். 3 பாயிண்ட் என்ன பண்ணியாச்சு, இப்போ ஸ்டேஜ் 3 ஓவர். அப்புறம் ஸ்டேஜ் 2 பார்த்தீங்க அப்படின்னா 2, 2, இதுதான் ஸ்டேஜ் 2. ஸோ 2 கேப் என்ன பண்ணிக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கணும். எத்தனை பாயிண்ட் வைக்கணும், 2 பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கீழேருந்து ஆரம்பிச்சிட்டேன், அடுத்து எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்க, 100 வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். அந்த கவர் பண்ண போர்ஷனில்
மிடில் போர்ஷன் என்ன அப்படின்னா 250, மிடில் போர்ஷனுக்கு மேல வைக்கணும். மிடில்ல வைக்கலாம், அப்படி இல்ல மிடில் போர்ஷனுக்கு மேல வைக்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா. இதுல எத்தனை பாயிண்ட் வைக்கணும், 2 பாயிண்ட் வைக்கணும், 2 கேப் ஃபாலோ பண்ணணும். ஸோ 1 பாயிண்ட் வச்சாச்சு, கேப் நம்பர் 1, கேப் நம்பர் 2, அடுத்த பாயிண்ட் நான் என்ன பண்ணிட்டேன், 2 பாயிண்ட் வச்சிட்டேன். ஒன்னு மிடில்ல வைக்கலாம், டோட்டல் கவர்டு டிஸ்டன்ஸ்ல மிடில், அப்படி இல்லைனா மிடிலுக்கு மேல சரிங்களா, எப்படினா வச்சுக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்டேஜ் நம்பர் 1, 2, 1, அதாவது ஒரே ஒரு கேப் தான் நான் வைக்கணும். எத்தனை பாயிண்ட் மார்க் பண்ணணும், 2 பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஸோ இப்ப பாத்தேன் அப்படின்னா, இதோட கவர் பண்ண ஏரியா வந்து இவ்வளவுதான், 315-500 தான் அடுத்த ஸ்டேஜ் கவர் பண்ணிருக்கு. அதோட மிடில்ல வைக்கிறேன், அதோட மிடில் கேப் என்ன மெயின்டைன் பண்ணும், ஒரே ஒரு கேப் தான் மெயின்டைன் பண்ணும், கேப் 1, அடுத்த பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் இது வரை முடிஞ்சு போச்சு. தென் டாப்ல என்ன பண்ணீங்க அப்படின்னா, இன்புட் ஸ்பீட் மார்க் பண்ணிருப்பீங்க, அதாவது மோட்டரோட ஸ்பீட் வந்து 1440 RPM, அது வந்து சம்ல வந்து இந்த 12 ஸ்பீட்ஸ்ல இல்லை, அதனால 140 தனியா வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரேட் ட்ரா பண்ண போறேன். அது ஒரு மோட்டாருக்கு ஒரு ஸ்பீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஸ்பீட் கிடைக்குது, 2 ஸ்பீட் கிடைக்குது. இந்த 2 ஸ்பீட்ல பாத்தீங்க அப்படின்னா, 2 ஸ்பீட்ல 1 ஸ்பீட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 ஸ்பீடு கிடைக்குது. அந்த 2 ஸ்பீட்ல 1 ஸ்பீட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 1 ஸ்பீடுக்கு என்ன கிடைக்குது, 3 ஸ்பீடு கிடைக்குது சரிங்களா. இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரா பண்ண போறோம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ரே, அதாவது ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது எத்தனை அவுட்புட்டா மாறுது, 2 அவுட்புட்டா மாறுது. அந்த 2 அவுட்புட்ல ஒரு இன்புட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு 2 அவுட்புட் கிடைக்குது. அந்த 2ல் 1 எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை அவுட்புட் கிடைக்குது, 3 அவுட்புட் கிடைக்குது. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ரேஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரே சரிங்களா. மீதி உள்ள ரே எல்லாம் எப்படி டிரா பண்ற அப்படின்னு பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா, ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா கரெக்டாக அதில் ஒரு கேப் இருக்கும், ஒரு கேப் ஃபில் ஆயிடுச்சா. அதாவது இங்கே ஒரு கேப், ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்போ இங்கே என்ன இருக்கும், ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த லைனுக்கு பேரலா ஒரு லைன், அதே மாதிரி அடுத்த லைனுக்கு பேரலா ஒன்று, எந்த லைனுக்கு பேரலா, இந்த லைனுக்கு பேரலா ஒன்று, புரிஞ்சிருச்சா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் எம்டியாக இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் எம்டியா இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் எம்டியா இருக்கு, 3 பாயிண்ட் எம்டியா இருக்கு, 1 பாயிண்ட் ஃபில் ஆயிருக்கு. இப்போ 3 பாயிண்ட் எம்டியா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, 3 கேப் இருக்கும், 1, 2, 3, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 3 கேப் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும், 1, 2, 3, 3 ஃபில் பண்ணியாச்சா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 3 கேப் இருக்கும், 1, 2, 3, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 3 கேப் இருக்கா, அதே மாதிரி அடுத்து ஒரு 3 கேப், 1, 2, 3, இந்த மாதிரி 3 கேப் இருக்கும். அந்த 3 கேப் என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க, 1, 2, 3, சிமிலர்லி 1, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்டுமே ஃபில்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் டிரா தி ரே டயகிராம். ஸோ இதான் வந்து அந்த கம்ப்ளீஷன் ரே டயகிராம். முதல் ரேவை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா திக்காக போட்டுக்கோங்க, அதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ரிமைனிங் ட்ரா பண்ண அந்த பேரலைன்ஸாக ட்ரா பண்ணோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தின்னாக போட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் ரேவை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி திக்காக போட்டு வச்சுக்கோங்க, கேல்குலேஷனில் யூஸ் ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம கேல்குலேஷன் எப்படி நம்பர் ஆஃப் டீத் கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டீத் கேல்குலேஷனுக்கு ஜஸ்ட் நான் ஒரு ப்ரொசீஜர் மட்டும் முதல்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 3 செட் இருக்க மாதிரி ஒரு கியர் எடுத்துக்கிறேன், மேட்டிங் வந்து 1, 2, 3 வந்து 4 கூட மேட் ஆகுது, 5 வந்து 6 கூட மேட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறேன், இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 3 விஷயம் நமக்கு கிளியராக தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்பீட் ரேஷியோ, அதாவது 1 and 2 மெஷ் ஆகுது, 3 and 4 மெஷ் ஆகுது, 5 and 6 மெஷ் ஆகுது. அதாவது 1, 2 மெஷ்ஷு, 3, 4 மெஷ்ஷு, 5, 6 மெஷ். இதுல 1, 3, 5 இது என்ன அப்படின்னா காம்பவுண்ட் கியர், ஒரே ஷாஃப்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கு காம்பவுண்ட் கியர் இருக்கும். ஸோ இந்த ஷாஃப்ட்டுக்கு நீங்க ஒரே ஒரு ஸ்பீடு தான் கொடுப்பீங்க, அந்த ஸ்பீடு தான் என்ன அப்படின்னா n இன்புட், ஒரு ஸ்பீடு தான் கொடுப்பீங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் 1 = ஸ்பீட் ஆஃப் 3 = ஸ்பீட் ஆஃப் 5 = n இன்புட். இதான் வந்து என்னது, n இன்புட். தென் 1 கூட 2 கனெக்ட் ஆயிருக்கு, 3 கூட 4 கனெக்ட் ஆயிருக்கு, 5 கூட 6 கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ரேஷியா பார்க்கும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா
கியர் 192A மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எடுத்த அப்படின்னா ரேஷியோ, ஸ்பீட் ரேஷியோ N1/N2 = Z2/Z1. இல்லை இசட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத், என்னங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பீடு, சரிங்களா? ஸோ ஸ்பீடு நம்பர் ஆஃப் டீத்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். 1/2 போட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத்தில் Z/1 போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ரேஷியோ. ரெண்டாவது என்ன அப்படின்னா காம்பவுண்ட் கியர். காம்பவுண்ட் கியருக்கு ஒரு ரூல் இருக்கு. இப்போ ரெண்டு ஷாஃப்டுக்கு இடையில எத்தனை காம்பவுண்ட் கியர் இருந்தாலும் அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் டீத் ஒன்னா இருக்கும். அதாவது Z1+Z2 = Z3+Z4 = Z5+Z6 = ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது என்னெல்லாம் தெரியாது, நீங்க சம் சால்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியும். அதாவது 1 & 2 மெஷ் ஆயிருக்கு, 3 & 4 மெஷ் ஆயிருக்கு, 4 & 5 மெஷ் ஆயிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மெஷ்ஷோட டோட்டல் நம்பர் ஆஃப் டீத்தும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஈக்குவல் நம்பரா இருக்கும், சரிங்களா? இது ரெண்டாவது ரூல். மூணாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது சின்ன கியர்ல இருந்து பெரிய கியருக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஸ்லோவா சுத்தும். அதாவது சின்ன கியர் வந்து பெரிய கியர் கூட கரெக்டாக இருக்கு அப்படின்னா ஸ்லோ அவுட்புட் கிடைக்கும். இதே வந்து பெரிய கியர் வந்து சின்ன கியர் கூட கரெக்டாக இருக்கு அப்படின்னா அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கும், சரிங்களா? அப்போ ஒன்னுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஸ்மால் கியர் வந்து 1, அது வந்து இருக்கிறதுலே பெரிய கியர் 2 கூட கரெக்டாக இருக்கு. ஸோ 1 to 2 கரெக்ட் ஆகும் போது ஸ்பீடு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோ ஆகும். ஸோ அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னா என் மினிமம். இதே 3 பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெருசு, அது வந்து சின்ன கியர் கூட கரெக்டாக இருக்கு. அப்போ அதுல அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்சிமமா கிடைக்கும். தென் மீடியம் சைஸ் கியர்ல இருந்து என்ன கிடைக்கும், மீடியமான ஸ்பீடு கிடைக்கும். இந்த 3 பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா கால்குலேஷன் அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது. இப்போ நம்ம கால்குலேஷன் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டேஜ் நம்பர் 3 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தா தெரியும், இதான் வந்து ஸ்டேஜ் நம்பர் 3. ஸ்டேஜ் நம்பர் 3ங்கிறது 3 கியர் செட்டப், 9, 10, 11, 12, 13, 14. அதே மாதிரி ரேலையும் என்ன பண்றேன் அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜை மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 630, 250, 100, 315. இல்லை 630ங்கிறது மேக்சிமம் ஸ்பீடு, 100ங்கிறது மினிமம் ஸ்பீடு, 315ங்கிறது இன்புட் ஸ்பீடு, 250ங்கிறது மீடியம் ஸ்பீடு. இந்த ஸ்டேஜுக்கு இது மேக்சிமம் மினிமம் மீடியம், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் மாறும். இதான் வந்து ஸ்டேஜ் நம்பர் 3. அதை பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனியாக எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஷாஃப்ட் இதில் வந்து என்ன கொடுக்குறேன், ஸ்பீடு இன்புட் கொடுக்குறேன். அந்த ஸ்பீடு இன்புட் என்ன அப்படின்னா 315 RPM. அதாவது N9 = N11 = N13 = 315 RPM, சரிங்களா? அதுலேருந்து 3 அவுட்புட் வருது, ஒரு மேக்சிமம், ஒரு மினிமம், ஒரு மீடியம். சின்ன கியர்லேருந்து பெரிய கியர் போகும்போது என்ன ஆகும், ஸ்பீடு வந்து ஸ்லோவாகும். ஸோ N14 அது கம்மியான ஸ்பீடு, என்னது 100 RPM. பெரிய கியர்லேருந்து சின்ன கியர் வரும்போது ஸ்பீடு அதிகமாகும். ஸோ N12 அது என்ன அப்படின்னா மேக்சிமம் ஸ்பீடு 630 RPM. தென் N10 மீடியம் ஸ்பீடு என்ன ஆகும், மீடியம் ஸ்பீடு 250. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியலாக நம்ம 12 ஸ்பீட்ஸ் எடுத்தோம்ல அதை போய் இதில் போட்டு வச்சுவாங்க, அதை போடக்கூடாது. அந்த ஸ்டேஜுக்கு என்ன ஸ்பீடோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ N9, N11, N13 இன்புட்டு, N14 மினிமம் ஸ்பீடு, N12 மேக்சிமம் ஸ்பீடு, N10 மீடியம் ஸ்பீடு. ஸோ இது இந்த டயக்ராம்ல என்ன பண்ணிக்கணும், டிசைட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு நம்பர் ஆஃப் டீத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி போடுறா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 13, 14 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ரேஷியோ போட்டேன் அப்படின்னா 13, 14 Z14/Z13 = N13/N14. N13 value 315 RPM, N14 value 100 RPM. எப்படி 100 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கியர், ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு கியர் மட்டும் நான் Z13 மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கிறேன் 20 அப்படின்னு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 20 அசியூம் பண்ணிக்கிறேன், N30 வேல்யூ போடுறேன். இதுல என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா Z14 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Z14 என்ன கிடைக்குது அப்படின்னா 63 கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ரூல் படி 13+14 11+12 = 9+10 இது வந்து என்ன அப்படின்னா 9+10 இது எல்லாமே என்னது அப்படின்னா ஈக்குவல். ஸோ 20+63 வேல்யூ என்ன அப்படின்னா 83, சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 13, 14 முடிஞ்சு போச்சு. 13 வந்து என்ன அப்படின்னா 20 அசியூம் பண்ணியிருக்கீங்க,
அப்போ 14 வந்து 63 கிடைக்குது. அப்புறம் 11-12 வாங்க. 11-12 பார்த்தீங்க அப்படின்னா Z12 by Z11 = N11 by L12. N11 என்ன அப்படின்னா N11ங்கிறது 315 ஆர்பிஎம் அண்ட் N12ங்கிறது என்ன அப்படின்னா N12ங்கிறது 630 ஆர்பிஎம். ஸோ 630 315 சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 0.5. ஸோ Z12 = 0.5 Z1 கிடைக்கும். நமக்கு டோட்டல் தெரியும் Z11 + Z12 = 83. அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், Z11 என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், Z12 என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். Z11 என்ன வந்துச்சு அப்படின்னா 56 நம்பர் ஆஃப் டீத், Z12 என்ன வந்துச்சு அப்படின்னா 27 நம்பர் ஆஃப் டீத் கிடைச்சிது. அதே மாதிரி ஸ்டேஜ் 3ல மீதி என்ன இருக்கு அப்படின்னா 9-10 இருக்கு. ஸோ Z10 by Z9 = N9 by N10. N9 என்ன அப்படின்னா 315 ஆர்பிஎம், N10ங்கிறது 250 ஆர்பிஎம். ஸோ N9ங்கிறது 315 ஆர்பிஎம், N10ங்கிறது 210 = 1.26 அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்குது. அதாவது Z10 = 1.26 of Z9. நமக்கு ஆல்ரெடி டோட்டல் தெரியும் Z9 + Z10 = 83. அப்படின்னா Z9 + Z10க்கு என்ன பண்ணிக்கோங்க, இந்த வேல்யூ போட்டுக்கோங்க 1.26 Z9 = 83. இதுல இருந்து Z9 கண்டுபிடிச்சிடலாம். Z9 எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 37. தென் Z10 அதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம் 46. அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, 36.7 வரும்போது என்ன பண்ணிக்கோங்க 37 எடுத்துக்கோங்க, நோ இஷ்யூ. இது வந்து ஸ்டேஜ் 3க்கு கண்டுபிடிச்சது. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம அசியூம் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்டேஜ் 2 எடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்டேஜ் 2ங்கிறது இல்லை, செக் பண்ணிக்கோங்க கைனமெடிக் டயகிராம்ல. ஸ்டேஜ் 2ங்கிறது 5, 6, 7, 8. தென் ரேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 400, 500, 315. ஸோ அதை மட்டும் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ 500, 315, 400 என்ன அப்படின்னா இன்புட் ஸ்பீடு, 500ங்கிறது மேக்சிமம் ஸ்பீடு, 315ங்கிறது மினிமம் ஸ்பீடு இந்த ஸ்டேஜுக்கு இது, சரிங்களா? இதுதான் இன்புட். ஸோ N5 = N7 = 400 ஆர்பிஎம். சின்ன கியர்லேருந்து பெரிய கியருக்கு போகும்போது மினிமம் ஆகும், N minimum = 315, எது N8. தென் பெரிய கியர்லேருந்து சின்ன கியர் போகும்போது மேக்சிமம் ஆகும், ஸோ N6 = 500. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேஜுக்கு ஒரு கியர் நான் 7 மட்டும் என்ன பண்ணுறேன் அசியூம் பண்ணுறேன், 20 அப்படின்னு அசியூம் பண்ணுறேன். ஸோ ரேஷியோ எடுத்தேன் அப்படின்னா லைக் சேம் Z8 by Z7 = N7 by N8. இல்லை Z7 மொத்தம் 20 அசியூம் பண்ணிட்டேன் அப்படின்னா Z8 கிடைச்சோம். ரெண்டோட டோட்டல் 20 + 26 = 46. ஸோ நமக்கு என்ன தெரியும், Z7 + 8 = Z5 + 6 = 46. அதே மாதிரி 5, 6க்கு ரேஷியோ போடுங்க, 5, 6க்கு டோட்டல் போடுங்க, Z5 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், Z6 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி ஸ்டேஜ் நம்பர் 1, ஸ்டேஜ் நம்பர் 1 கைனமிக் டயகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் நம்பர் 1, 1, 2, 3, 4 நாலு கியர் இருக்கு. ஒன்னுங்கிறது என்ன அப்படின்னா மோட்டார் ஸ்பீடு 1440 ஆர்பிஎம். ஸ்டேஜ் நம்பர் 1க்கு மோட்டார் ஸ்பீடு தான் வந்து என்னது இன்புட், இதில் பார்த்தா தெரியும் 1440, 500, 400. இதுதான் வந்து ஸ்டேஜ் நம்பர் 1. ஸோ ஸ்டேஜ் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா 1440ங்கிறது இன்புட்டு, அதாவது மோட்டாரோட ஸ்பீடு. 500 என்ன அப்படின்னா மேக்சிமம், 400 என்ன அப்படின்னா மினிமம். ஸோ N1 = N3 = இன்புட் ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னா 1440 ஆர்பிஎம். 3 to 4 போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடு வந்து மினிமம் ஆகும். ஸோ N4 = 400. பெருசுலேருந்து சிறுசு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேக்சிமம் ஆகும். ஸோ N2 = 500. சிமிலர்லி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 அசியூம் பண்ணிக்கலாம், நான் தேர்ட் கியர் அசியூம் பண்ணுறேன், Z3 = 20. தென் ரேஷியோ 3-4 ratio, ஸ்பீட் சப்ஸ்டியூஷன் ஆன்சர். தென் Z4 கண்டுபிடிக்கிறேன், Z3 + Z4 + Z1 + Z2 டோட்டல் போடுறேன். தென் Z1 to ரேஷியோ, அதை வச்சு என்ன பண்ணுறேன் Z1 calculation, Z2 calculation. ஸோ இந்த ரூலை மட்டும் வச்சுட்டு நம்ம கியர் பாக்ஸில் உள்ள அத்தனை கியருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் உள்ள கியர்ஸுக்கும் நம்பர் ஆஃப் டீத்தை வந்து இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிரா தி ஸ்பீட் டயக்ராம்
அண்ட் கைனமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் கேல்குலேஷன். தேங்க்யூ. நம்பர் ஆஃப் டீத் கேல்குலேஷன்.